வணக்கம். யூடியூப் சேனல்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்ற கருத்தாக இருக்குது இது. எதுக்காக இந்த கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் பேசினா அந்த விஷயந்தான். உயரதிகாரிகளையும் காவல்துறை எஸ்ஐகளும் உள்ள ஒரு தொடர்பு, அவங்கள வந்து ஒரு பதவிக்காக அவங்க வந்து எதை வேணாலும் விட்டுத்தர மகளிர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அது மக்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காவல்துறையில் இருக்கிற பெண் ஆய்வாளர்கள்லேருந்து உதவி ஆய்வாளர் வரைக்கும் டிஎஸ்பி வரைக்கும் எல்லாருமே புகார் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் புகார் அதிகமாக பதிவாகி இப்போ ஒவ்வொருத்தங்களும் வந்து புகார் மேலே புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதில் மிகப்பெரிய ஒரு விஷயமா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் ஒரு பயம், நம்மளையும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க, நமக்கும் மாவுக்கட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கும் இருக்குது. அந்த பயத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜாமீன் போட்டார். எனக்கு ஜாமீன் மனு கொடுத்துருங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஜாமீன் மனு போட்டார். இப்போ ஜாமீன் மனுவில் தான் நீதிபதிகள் சொன்ன அந்த கருத்து தான் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதாக ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்காணல் தர வர்றவங்களை அவதூறான கருத்துக்களை சொல்கிற மாதிரி தூண்டும் வித மாதிரி, அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தையை கொண்டு வர மாதிரி, அதுக்கு சப்போர்ட்டாக அவர் சொன்ன பிறகும் அதுக்கு ஆதரவாக ஆமாம் எஸ் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி உற்சாகம் ஊட்டுற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நேர்காணல் எடுக்கிறாங்க, அவங்க தான் முதல் குற்றவாளி, அவங்க தான் முதல் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கார். இப்போ தான்ப்பா சரியான டைமு. யூடியூப்பில் வந்து அவன் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கிறான், எதையாவது உளறிக்கிட்டு இருக்கான், அவன் பார்த்தாலே கடுப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கட்டுப்பாடு யூடியூப் சேனலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் மைண்டில் என்ன ஓடுன்னு தெரியும், நீ அதை தான்டா பேசிகிட்டு இருக்கிற டெய்லி அப்படின்னு சொல்லி. நான் வந்து பத்திரிக்கை ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை யாரையுமே அவதூறாகவும் பேசுகிறது கிடையாது, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சவுக்கு சங்கர் வந்து மதுரை நீதிமன்றத்துக்கு கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது சவுக்கு சங்கர் வந்து சரியான ஆள், பயங்கரமான ஆள். அவருக்கு என்னென்னா, எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி போய் அப்படியே வந்து டெல்லியை கைப்பற்றினாரோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டுக்குள்ளே இருக்குது. அதுக்காக அவர் வந்து பயங்கரமாக பேசினார், நான் தான் எதிர்கட்சி அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர், ஆனால் சவுக்கு சங்கரை வச்சு தான் அவரே செயல்பட்டார். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு, நான் தான் எதிர்கட்சி, யாருமே பேச துணியாத விஷயங்களை நான் பேசுகிறேன் தியா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து செல்வாக்கே நேரு அதிகமாக இருக்கும், எனக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படி இப்படின்லாம் பேசினார். மக்கள் ஆதரவு பெருமளவு இருக்கினார். மக்கள் ஆதரவு அந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக மதுரையில் வந்து இந்த விளக்கமரம் கொண்டு போய் இது வீசினதெல்லாம் இருக்குது. அந்த லேடிஸுங்கெலாம் யாருக்குமே சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியல, அந்த பாட்டிக்கெலாம் அந்த மாதிரி தான் இருக்குது சவுக்கு சங்கர். ஆனால் சவுக்கு சங்கர் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காட்டிக்கிறதுக்காக இது பண்ணார். இப்போ வேன்லேருந்து அவரை மதுரைக்கு கூட்டிகிட்டு போகும்போது, அங்கே நீதிமன்றத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது பயங்கரமான ஒரு நடிப்பு நடித்தார் சவுக்கு சங்கர். அவருக்கு அடித்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் வழக்கறிஞர் சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி மாவுக்கட்டு போட்டார். போலீஸ் தரப்பில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திருப்பூர் பக்கத்தில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து சவுக்கு சங்கர் கையை இப்படி வச்சுட்டு வந்தார். வந்தபோது முன்னாடி முட்டினதில் உதட்டில் காயம், அப்புறம் கையில் வந்து ஏற்கனவே அவர் ஃப்ராக்சரான கை தான், பிளேட்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த கையில் வந்து திரும்பவும் வந்து வலி அதிகமாகிடுச்சு. அதுக்காக வந்து அவருக்கு வந்து சிகிச்சை பண்ணியிருக்கமே தவிர நாங்களாம் எந்த விதத்தில் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் இறங்கும்போது, வேனை விட்டு இறங்கும்போது கரெக்டாக தான் இறங்கினார், கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு இறங்கினார். ஆனால் அவரை சுற்றிலுமே போலீஸ், இவ்வளோ போலீஸ் எதுக்குப்பா, எதுக்கு இவ்வளோ போலீஸு, அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதியோட மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் எது நினைக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேச விட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுக அரசோட விளைவுமாக இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, பெரிய அளவில் சவுக்கு சங்கருக்கு இந்த தடவை ஆதரவு இல்லை. அரசியல்வாதிகள் பெருமளவில் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதனால் ஃபெலிக்ஸும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்ல, நான் அடுத்து நம்மளை தான் குத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் அவர் ஜாமீன் போட்டார். ஜாமீன் மனு அவர் நிராகரிச்சுட்டு இந்த வார்த்தையை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வர்றவங்கள்ட்ட தவறான வார்த்தைகள் வர வைக்கிற அளவுக்கு, தூண்டுற அளவுக்கு நேர்காணல் எடுக்கிறாங்களே அவங்க தான் ஏவன கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் ஃபெலிக்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் இறங்கி வரும்போது அப்படியே சுற்றிலும் போலீஸ் வரும்போது கொஞ்சம் அப்படியே நவுருங்க அப்படிங்கிறாரு. போலீஸே அப்படியே நவுருங்க, இன்ஸ்பெக்டர் அவரெல்லாம் அப்படி நவுருங்க நவுருங்க நவுருங்க, இந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டார், இப்படி வச்சுக்கிட்டார் இந்த கையை வச்சுட்டு. ஏன்னா கை அவ்வளோ தூரம் வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டணும். அது இல்லாமல் வந்து கேமரா சென்ஸ் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அவர் வந்து கேமரா எந்த ஆங்கிளில் வச்சு எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க, நம்ம வந்து கரெக்டாக நம்ம கையில் வந்து கட்டுப்போட வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பேசுகிறார். முதல் முறையாக அவர் நீதிமன்றத்துக்குலாம் அங்கே கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்திலேருந்து சிறைச்சாலை கூட்டிகிட்டு போகும்போது முதலமைச்சர் வந்து இது ஸ்டாலின் குடும்பம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக சவுக்கு மீடியாவை வந்து
ஒழிக்கிறாங்க அழிக்கிறாங்கன்னு கத்துனவர் இப்போ ஒன்றுமே பேசலை. நீதிமன்றங்கள்லேருந்து வரும்போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அமைதியாக தான் வந்துட்டு அமைதியாக போயிட்டே இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது சவுக்கு சங்கரை வச்சு பொழந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பு சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம நம்பணுமா? நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அடித்தாலும் அடிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்புறம் மகளிர் காவலர்கள்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுனா அவங்க வந்து சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறையில் இருக்கவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லிச்சு நீதிமன்றம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் என்னை போலீஸ் அடித்தாங்கன்னு சொன்னார். சரி, உனக்கு என்னப்பா செய்யணும்? மருத்துவ பரிசோதனை செய்யணும். மருத்துவ பரிசோதனை கொண்டு போய் கோவை அரசு மருத்துவமனையில் போட்டாங்க. இவருக்கு என்ன நினப்புனா, கோவை அரசு மருத்துவமனையிலே நம்மளை அப்படியே போட்டுருவாங்க, நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே போவேணா அப்படின்னு நினச்சாரு. ஆனால் கோவை அரசு மருத்துவமனையில் உடனே செக்கப்லாம் முடிச்சுட்டு அந்த பேண்டட் எடுத்துகிட்டு ஒரு மாவு கட்டை போட்டு திரும்ப உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் அவங்க அம்மா, இருந்தாலும் அம்மா பாசம் இருக்கும்ல, நம்ம பையனை எப்படி ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு இப்படி மாவுக்கட்டோட இவ்வளோ போலீஸோட சூழ்ந்துட்டு போகும்போது ஒரு பயம் வரும்ல அம்மாவுக்கு, அந்த பயம் அவங்களுக்கு அட்கொண்டு மனுவை போட்டாங்க. போட்டுட்டு இது மாதிரி கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் என் பையனுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வேறு சிறைச்சாலை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 வாரம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கரை சுற்றிலுமே நடக்குது. சவுக்கு சங்கருக்கு என்ன நடக்குது? சவுக்கு சங்கர் ஏன் இப்படி பேசினார்? இப்போ வந்து எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நீதிபதி சொல்கிற அளவுக்கு சவுக்கு சங்கர் இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும், பேசிக்குவோம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.